ஸோ ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஆர் யூடியூப் சேனல். ஸோ நம்ம சேனலில் இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ கன்ஸ்கின்னோட பாலிட்டிக்ஸு எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம், கன்ஸ்கின் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ண போகிறேன், ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிக்கிறேன். அதாவது நம்ம ஒரு புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அந்த சேனல் பேர் என்ன அப்படின்னா ஃபிக்ஷனல் ஃபைட்டு. இந்த சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கற்பனை கதாபாத்திரத்துக்கும் ஒரு கற்பனை கதாபாத்திரத்துக்கும் ஃபைட் இருந்துச்சுன்னா யார் வின் பண்ணுவா அப்படின்னு போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நாலு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஓரளவுக்கு நல்ல சப்போர்ட் கிடச்சிச்சு. ஸோ உங்களுக்கு ஃபிக்ஷனல் ஃபைட் இந்த மாதிரி கண்டென்ட் பிடிக்கும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கற்பனை கதாபாத்திரம் ரியல் லைஃப்பில் இருந்தால் என்னென்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற வீடியோவும் போட போகிறேன், போஸ்ட் பண்ண போகிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி கண்டென்ட் பிடிச்சிச்சுனா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளை கிட்ட பேசிக்கோங்க. ஓகேவா, இப்போ வாங்க நம்ம கண்டென்ட்குள்ளே போயிடலாம். ஸோ ஓகே, ஃப்ரீ ஃபயரில் ஒரு லா இருக்குது, அதாவது கன்ஸ்கின் இருக்கிறவன் தான் ப்ரோ பிளேயர் அப்படின்ட்டு. அதாவது அது வந்து நம்மளே வச்ச ஒரு லா, லா அப்படின்னா சட்டம். ஸோ அது வந்து அவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டானுங்க, இந்த டாப் ஆஃப் பிளேயர்ஸ்லாம் இருக்கானுங்கல்ல, இவங்க மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கன்ஸ்கின் இருந்தால் தான் கெத்து, கன்ஸ்கின் இருந்தால் தான் வந்து ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் அதிகமாக கிடைக்கும், கன்ஸ்கின் இருந்தால் தான் ப்ரோ பிளேயரு அப்படின்னு வச்சுட்டாங்க. அதனால் உண்மையே சொல்கிறேன், கன்ஸ்கின் வச்சுருக்கா ஒரு ஒருத்தனும் நூவு. நான் எல்லாத்தையும் குறிப்பிட்டு சொல்லலை, சில பேர் வந்து ஸ்கில்ஸை காட்டி தான் ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் அந்த நல்லா இந்த உண்மையை சொல்கிறேன், நீங்கள் வந்து இது மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு வந்து கன்ஸ்கின் இல்லைன்னா நான் ஒரு நூபு, எனக்கு டாப் அப் பண்ண போலே தோணுது. நான் சிம்பிளாக ஒன்று சொல்கிறேன், என்ன மாதிரி நினைங்க, கன்ஸ்கின் இருக்கவனா ஒரு நூபு. டபுள் டேமேஜ் ஸ்கின்னை வச்சு அடிக்கிறவன் சாதா கன்ஸ்கின்னை வச்சு ஹெட் அடிக்கிறவன் தான் கெத்துன்னு சொல்லுவேன். டபுள் ரேட் ஆஃப் கன்ஸ்கின்னை வச்சு இப்போ ஒருத்தன் அடிக்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக ஹெட் விழுவோம், ஏன்னா டபுள் ரேட் ஆஃப் ஃபயர்னால் ட்ராகில் தான் ஹெட் விழுவோம். அது வந்து ஃப்ரீ ஃபயரில் கொடுத்துருக்க சர்வீஸ் மாதிரி. ஆனால் அந்த சர்வீஸை நம்ம அந்த ரூலை பிரேக் பண்ணி கன்ஸ்கின்னே இல்லாமல் ஹெட் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அது ரேட் ஆஃப் ஃபயர் கிடையாது, எல்லாமே நார்மல் தான், ஹெட் அடித்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் கெத்து. நான் அடித்து சொல்லுவேன், அதுதான் ப்ரோ பிளேயர். நீங்கள் கன்ஸ்கின் இல்லாமல் ஹெட் அடிக்கிறீங்கன்னா ப்ரோ பிளேயர், அவங்க கொடுத்துருக்க சர்வீஸை நீங்கள் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அதாவது ஆக்சுவலாக வந்து அவங்களே வந்து கொடுக்குறாங்க, அது தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் கன்ஸ்கின் நான் கொஞ்சம் நானே யூஸ் பண்ணி யோசிச்சு பாருங்களேன், கன்ஸ்கின் இல்லாமல் அடிக்கிறவன் தான் நான் தெரிஞ்ச ப்ரோ பிளேயரு. அது மட்டும் இல்லாமல் ரேங்க் வந்து இந்த அஞ்சு மைனஸ் ஆனால் கூட ஐயோ மைனஸ் ரா ஐயோ ஐயோ போச்சு அப்படின்னு இருப்பீங்க. ஆமாம், ரேங்க்னால் உனக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்காது. நீ கிராண்ட் மாஸ்டர் போயிட்ட அப்படின்னா நீ வெளியே போய் ஒருத்தங்கிட்ட சொல்லு, நான் கிராண்ட் மாஸ்டர் போயிட்டேன், ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்கிட்ட சொல்லாத, அங்கேயே கிடக்குறாங்க. வெளியே போய் உங்கள் அப்பா அம்மா இல்லை யார்கிட்ட வேணாலும் சொல்லு, நான் கிராண்ட் மாஸ்டர் போயிட்டேன் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் கிளிக்க முடியாதான் சொல்லுவான். வாழ்க்கைக்கு தகுந்த அப்பலமாக ஏதாச்சும் பண்ணிடா, லூப் சுத்தரமாக அந்த ரேங்க் புஷ் ஒரு நாள் முழுக்க ரேங்க் புஷ் பண்ணுவாங்க. சைலன் நாய்ஸ் வரும், கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஒரு நாள் முழுக்க ரேங்க் புஷ் பண்ணுவாங்க, ஒரு நாள் முழுக்க எல்லாம் பண்ணுவாங்க. அதனால் வேஸ்ட்டு, கண்ணு தான் கோளாறாக போகும், ஒரு பெனிஃபிட் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0% லாஸ் தான் நம்மளுக்கு இருக்குது, ஐ மீன் 100% லாஸ் தான் இதில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம கன்ஸ்கின் டாபிக் வந்துடலாம். இப்போ வந்து போன அப்டேட்டில் சொல்கிறேன், இந்த அப்டேட் வேணாம், இந்த அப்டேட் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கல, போன அப்டேட்டில் சொல்கிறேன். போன அப்டேட்டுக்கு போன அப்டேட் MP40 இல்லாத அப்டேட்டு. MP40 இல்லாத அப்டேட்டுக்கு முன்னாடி இன்குபேட்டரில் MP40 போக்கர் விட்டுருந்தாங்க. அப்போ எல்லா யூடியூபர்ஸும் மேக்ஸிமம் எல்லா யூடியூபர்ஸும் ஒரு 70-80% ஐ மீன் 70-75% ஆஃப் யூடியூபர்ஸ் வந்து இதை நீங்கள் கிளாஸ் குவாட்க்கு யூஸ் பண்ணலாம், இந்த MP40 போக்குவரத்து வந்து கிளாஸ் குவாட்க்கு யூஸ் பண்ணலாம், வேறு லெவல் போக்குவரத்து கிளாஸ் குவாட்க்குன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கிளாஸ் குவாட்டை விட்டு தூக்குறாங்களா? அதுதான் அதுதான் பாலிட்டிக்ஸு. போக்குவரத்து விடுவாங்க தூக்கிடுவாங்க, அடுத்த கன்ஸ்கின் விடுவாங்க தூக்கிடுவாங்க, ஒரு ஒரு அப்டேட்டுக்கும் மாற்றுவாங்க. கன்ஸ்கின் இன்குபேட்டரில் விட்டாங்கன்னா அடுத்தது தூக்கிடுவாங்க, அப்படி தான் பண்ணுவாங்க. தூக்கலனா கூட விடுங்க, இப்போ ஒரு கன்ஸ்கின் விட்றாங்கன்னா அதுக்கு வந்து வேல்யூ இருக்குன்னுங்கிற பேரில் வைப்பாங்க, அதுக்கப்புறம் பவரை குறைச்சி விட்டுருவாங்க. அப்போ என்னத்துக்கு நம்ம கன்ஸ்கின் வாங்கணும்? ஃப்ரீயாக இருக்கிற கன்ஸ்கின்னை வச்சு நம்ம ஹெட் அடிக்கிறோமா? அது வேறு லெவலு. இல்லை கன்ஸ்கின்னே இல்லாமல் அடிக்கிறோமா? அதுதான் வேறு லெவலு. நான் இதுதான் உண்மையாக சொல்லுவேன், நீங்கள் போக்க வச்சுக்கோங்க. இப்போ என்னடா, இப்போ நீ பேக்ரவுண்டில் ஒரு கேம் பிளே விட்டுருக்கியே, அந்த கேம் பிளே என்னடா எல்லாமே கன்ஸ்கின் வச்சு தானே அடிச்சிருக்கு அப்படின்னு கேட்காதீங்க. நான் உண்மையாக ஃப்ராங்காக ஒன்று பேசுகிறேன், இது வந்து நோ காப்பிரைட் கேம் பிளே தான் என்கிட்ட. ஆக்சுவலாக வந்து என்னால் வந்து ரெக்கார்டு தான் ரொம்ப லேக் ஆக ஆரம்பிச்சிருது, அது மட்டும் இல்லாமல் அப்டேட்டு போடல, போட்டுடணும், நெட்டு வேறு கொஞ்சம் இதுவாக இருக்குது, வீடியோ வேறு அப்லோட் பண்ணணும். ஸோ அதனால் வந்து நான் நோ காப்பிரைட் கேம் பிளே தான் எடுத்தேன். ஸோ இந்த கேம் பிளே வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கேம் பிளேயோட கிரெடிட்ஸ் எல்லாம் அந்த கம்பெனிக்கு தான் போகும். ஓகேவா?
ரெஸ்பெக்டிவ் ஓனர்ஸுக்கு தான் போகும் இந்த கேம் பிளேயோட ரெஸ்பெக்டிவ் ஓனர்ஸ்லாம் அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் போகும். ஸோ ஓகே அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து நான் அடித்து சொல்கிறேன், எல்லாருமே வந்து மேக்ஸிமம் கன் ஸ்கின் வாங்க தான் ட்ரை பண்ணுவீங்க. ட்ரெஸ்ஸெல்லாம் விட்டுருங்க, கன் ஸ்கின் தான் நான் வேணேன் வேணாம் தான் சொல்கிறேன். நீங்கள் கன் ஸ்கின்னே வாங்காதீங்க, நீங்கள் கன் ஸ்கின்னே எடுக்காதீங்க. நீங்கள் அடிங்க, காசு செலவு பண்ணக்கூடாது, ஒத்த பைசா செட் பண்ண செலவு பண்ணக்கூடாது. கன் ஸ்கின்லாம் ஆடி காட்டுவேன் அப்படி அடிங்க. இப்போ நீங்கள் டோர்னமெண்ட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சில டோர்னமெண்ட்டில் நோ கன் ஸ்கின் சேலஞ்ச் தான். கன் ஸ்கின்னே நீங்கள் வைக்கக்கூடாது. கன் ஸ்கின் இருந்தாலும் பவர் இல்லாமல் இருக்கும், சும்மா பேச்சுக்கணும் கன் ஸ்கின் வச்சுக்கலாம், பவரே இருக்காது. பவர் இல்லாமல் நீங்கள் அடிக்கணும், அதுக்கு நீங்கள் கஷ்டப்படுவீங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு ரூம் ஆச்சு க்ரியேட் பண்ணுங்கள், கஸ்டமர் ரூம் ஆச்சு ஒன்றே சொன்னேன், கன் ஸ்கின் எல்லாமே ஆடுங்க. ஓகேவா? ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கஷ்டம் புரியணும் அப்படின்னா, இந்த மாதிரி டாப் அப் பிளேஸ் டாப் நோ டாப் அப் பிளேஸ் கன் ஸ்கின் இல்லாமல் ஆடுங்க. அப்போ நான் கன் ஸ்கின் வைக்க சொல்லுங்கள். எவ்வளோ கஷ்டப்படுவீங்கன்னு பாருங்கள், நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படுவீங்க. நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருக்க கன் ஸ்கின்லாம் விட்டுருங்க. இந்த காசு கொடுத்து இந்த 2000-4000 செலவு பண்ணுறாங்களே, எவ்வளோ கஷ்டப்படுவீங்க நீங்கள் அடிக்கிறது. நான் அடித்து சொல்கிறேன், இந்த டபுள் ரேட் ஆஃபர் MP40 கன் ஸ்கின் நீங்கள் வச்சுருந்தீங்க, டாப் அப் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் அடித்து சொல்கிறேன், உங்களால் அதை யூஸ் பண்ணவே முடியாது. என்னென்னா நம்மளால் யூஸ் பண்ணவே முடியாமல் அசிக்க அடிச்சுட்டு போனான்னு உங்களுக்கு தோணும், புரியுதுல்ல? அது மட்டும் இல்லாமல் காசு ஒன்றும் அந்த மரத்துலலாம் காய்க்கலை, சும்மா மரத்தில் வந்து இப்படி பிச்சுட்டு வர்றதுலாம் கிடையாது. பணம் கஷ்டப்பட்டு செலவு பண்ணுறது. இப்போ நான் செலவு பண்ணுறேன், என்கிட்ட 1 லட்சம் மாதம் வருதுன்னா நீங்கள் செலவு பண்ணிக்கோ, இஷ்டம், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். 1 லட்சம் மாதம் கிடையாது, ஆனால் என்ன வேணால் நீங்கள் பணக்காரன். இது பணக்கார பசங்களாம் சொல்கிறேன், நீங்கள் ஈவோ கன் ஸ்கின் வாங்கிக்கோங்க, அப்கிரேட் பண்ணிக்கோங்க. இதுவே என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸுக்கு நான் சிம்பிளாக ஒன்று சொல்லிக்கிறேன், டாப் அப் பண்ணுறீங்களா 2000-4000 அட்லீஸ்ட்டு வீட்டில் பர்மிஷன் கேட்கலாம். இருங்கங்க, அதை சொல்லணும், வீட்டில் பர்மிஷன் அதை பற்றி பேசலாம். அதெல்லாம் உங்களுக்கு எப்படா எடுக்க மனசு வருது? வீட்டில் ஆட்டையை போடுறவங்களை பற்றி பேசுகிறேன். இப்போ நீங்கள் ஆட்டையை போடுறீங்களே, உங்கள் அம்மா அப்பா பாக்கெட்லேருந்து காசு எடுக்கிறீங்க, 5000-6000 நீங்கள் தான் யோசிக்கணும். நீங்கள் அவ்வளோ அடிக்ட் ஆகிட்டீங்க, உங்களால் அதை விட்டு வெளியே வர முடியல. நீங்கள் தான் யோசிக்கணும். ஒன்ஸ் நீங்கள் அவங்க அடிக்ட் ஆகிட்டோன்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நான் அடிக்ட் கிடையாது, இப்போ வந்து அடிக்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்கீங்கன்னா அப்படியே விட்டுருங்க. சப்போஸ் அடிக்ட் ஆகிட்டுனா வெளியே வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சிகரெட்டில் இப்போ ஒருத்தர் சிகரெட் அடிக்கிறான்னா அவர் அதை சிகரெட்டை நிறுத்துறது எவ்வளோ கஷ்டம் அவருக்கு தெரியும். அது வந்து நம்ம அந்த கஷ்டத்தை ஃபீல் பண்ணுவோம். ஃப்ரீ ஃபயர்லாம் இருக்க முடியாது. உங்கள் பக்கத்தில் ஃபோனை வைங்க, நீங்கள் ஃபோனெல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு உங்கள் பக்கத்தில் ஃபோன் வைங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃபோன் அப்படி கையில் பரபரன்னு இருக்கும், எடுக்கணுமா வேணாமா, எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும்ட்டு. ஒரு நாள் முழுக்க நான் சொல்கிறேன், ஒரு நாள் முழுக்க ஒரு இடத்துல உக்காந்துருங்க, சாப்பிட்றதுக்கு பேழுறதுக்கெலாம் எழுந்திரிச்சு போங்க, அது உங்கள் இஷ்டம். உக்காந்து பக்கத்துலேயே ஃபோன் வைங்க, உங்களுக்கு எடுக்கணுமா இல்லையான்னு தோணுங்க, யோசிங்க. நான் இப்போ எடுக்கணும் தான், மேக்ஸிமம் 95% ஆஃப் பீப்புள்ஸ் பீப்புள்ஸ் தான் எடுக்கணும் தான் ட்ரை பண்ணுவாங்க. பக்கத்தில் இருக்க ஃபோனை எடுக்க தான் ட்ரை பண்ணுவாங்க, அவங்களுக்கு தோணும் நான் எடுக்கணும் எடுக்கணும் எடுக்கணும். அதை தாண்டி நீங்கள் வரணும், ஃப்ரீ ஃபயர் இல்லாமல் நீங்கள் இருக்கணும், அதுதான் நான் கெத்துன்னு சொல்லுவேன். அவ்வளோதான் சொல்கிறேன். எனக்கு வந்து அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லணும், அந்த அப்பா அம்மா பர்மிஷன் தராங்களே, ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன். தயவு செஞ்சு அப்படி பண்ணிகிட்டு இருக்கீங்க, அப்பா அம்மா இந்த வீடியோ பார்த்து மேக்ஸிமம் பார்க்க மாட்டீங்க, பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நான் ஒன்று சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து காசு அப்படிங்கிறத தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. நான் சொல்கிற அளவுக்கு பெரியவன் இல்லை, தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன், அவனுக்கு வந்து கேட்டால் காசு கையில் கொடுத்துடாதீங்க. அவன் 10 ரூபா கேட்டான், எதுக்கு என்னத்துக்கு உனக்கு என்னத்துக்கு வேணும் அப்படின்னு கேளுங்க. அவன் 100 ரூபா கேட்பான், எதுக்கு என்னத்துக்கு, 10-20 கூட ஓகே. அவன் 100 ரூபா கேட்குறான் அப்படின்னா கையில் வச்சிடக்கூடாது, எதுக்கு என்னத்துக்குன்னு கேட்டுட்டு இல்லைன்னா 4 அடியை போட்டு கொடுக்கவே கூடாது. அவனை நீங்கள் கண்டித்து வைக்கணும், என்கிட்டே நீ இப்படி காசு கேட்குற, இனிமேல் காசு கேட்டுப்பாரு அப்படின்னு பண்ணுங்க. சப்போஸ் நீங்கள் காசு கொடுக்குறதுனால தான் அவன் போய் டாப் அப் பண்ணுறான். ஒன்ஸ் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் காசு கொடுத்துட்ருக்கீங்க உங்கள் பையனுக்கு, ஸோ 7th-8th படிக்கிறான், இப்போ அவனுக்கு காசு கிட்ட கொடுக்காம இருங்களேன், அவன் எவ்வளோ அடம் பிடிக்கிறான்னு பார்ப்போம். அவன் எப்படி அடம் பிடிக்க, அவன் வெறித்தனமாக அந்த வெறியாயிருவான் அந்த ஃப்ரீ ஃபயருக்கு. ஸோ பொதுவாக சொல்கிறேன், ஃப்ரீ ஃபயர் மட்டும் இல்லை, பப்ஜி, கால் ஆஃப் டியூட்டி எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன். இதுதாங்க, இதுதான் பாலிடிக்ஸ் எல்லாம், இது எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே என்னால் எக்ஸ்போஸ் பண்ண மாட்டேன். இதுக்கு மேலே நம்ம வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, டோர்னமெண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இது மாதிரி போயிடலான்ட்டுருக்கேன். ஏன்னா நான் சொல்லி யாரும் திருந்த போகிறது கிடையாது. ஏன்னா என் வீடியோ ஒரு 8 பேர் 4 பேர் தான் பார்ப்பீங்க, அது உண்மை தான். இருந்தாலும் அந்த 8 பேர் 4 பேரில் அட்லீஸ்ட் 2 பேர் என் பேச கேட்டு திருந்தினா கூட ரொம்ப சந்தோஷம். ஸோ அவ்வளோதான் சொல்லிட்டேன், எக்ஸ்போஸ் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இதுக்குள்ளே இருக்கிற பாலிடிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்தலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த வீடியோ யாராச்சும் டாப் அப் அடிக்டாக இருக்காங்க, கன் ஸ்கின் அடிக்டாக இருக்காங்களா, அவங்களோட வாழ்க்கையை மாற்றும்னு நான் நினைக்கிறேன். இதோட நம்ம வீடியோ முடிஞ்சு, தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பை, டேக் கேர், சீ யூ.